தமிழோடின் இந்த இயற்கையோடு வாழும் அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தான் உடனான மறைமுக போரில் இந்தியா நிச்சயமாக கட்டாயமாக வெற்றி பெறும் என்று நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இப்ப தெரிவித்துள்ளாங்க. இதோட சேர்த்து கவனிக்க வேண்டியது நம்மளோட முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் அவர்கள் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழப்பதற்கு முன்னதாக அதற்கு முன்னாடி நாள் வந்து ஒரு வீடியோ பதிவு ஒன்று வந்து பேசுறாங்க. அந்த வீடியோ பதிவுல என்ன பேசுறாங்க என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்தரலாம். இதனைத் தொடர்ந்து நம்ம வந்து பார்க்க போறது தற்போதைக்கு பாகிஸ்தான் சீனாவோட கைகோர்த்து பல்வேறு விதமான வேலையில் ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்குது, நம்ம எல்லாருமே அறிந்த ஒன்று. பட் இந்த ஒரு நேரத்தில் பாகிஸ்தானுக்கு தேவையான புதிய நீர்மூழ்கி கப்பலை கட்டுவதற்கான ஒரு நகர்வினைக்கு வந்து பயணம் செஞ்சு வருவதாக காணப்படுது. இவற்றை பற்றி பார்த்தரலாம். கடைசியாக அமெரிக்காவில் சூறாவளி புரட்டி போட்டிருக்கு பல நகரங்கள் அப்படின்னு அவன் சொல்லும். அந்த வகையில் இப்ப தாக்கிய சூறாவளி காரணமாக 84 பேர் உயிர்ந்திருக்காங்க நண்பர்களே. இதை பற்றி பார்த்துட்டு இந்த வீடியோ நிறைவு செஞ்சுக்கலாம். இன்றைக்கு இந்த வீடியோல இந்த ஒரு 3 செய்திகள் தான் நம்ம விரிவாக டீட்டெயில்டா பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக புதிதாக வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்ப வாங்க விரிவான நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதல் செய்தியாக 1971 பாகிஸ்தான் உடனான நேரடி போரில் இந்தியா வெற்றி பெற்றது நண்பர்களே. அந்த ஒரு போருக்கு அப்புறம், அதாவது குறிப்பா சொன்னா தற்போதைய சூழ்நிலையில் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் பயங்கரவாதத்தின் ஒரு தலைமையாக வந்து பாகிஸ்தான் செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கே நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். பட் ஒரு புறம் நம்ம கூட எல்லையில் தொடர்ச்சியாக சீண்டு மேலே அப்படின்றது நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. ஒரு புறம் நேரடியாகவும் சரி மறைமுகமாக அதிக அளவிற்கு பாகிஸ்தான் செயல்பட்டு வருவதை நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இந்த ஒரு மறைமுக போரில் இந்தியா நிச்சயமாக கட்டாயமாக வெற்றி பெறும் என்று நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கூறியிருக்காங்க. குறிப்பா 1971 இந்தியா இந்த ஒரு போரில் வெற்றி பெற்ற பின்னர் வங்கதேசம் நாடு உருவானது. அதன் பின்னர் வந்து இது வந்து நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டா இது வந்து காணப்படுது நண்பர்களே. அவற்றின் அடிப்படையில் நேற்று நம்ம வந்து கவனிக்க வேண்டியது இந்தியா வெற்றி பெற்ற பின்பு நேற்று அந்த ஒரு பொன்விழா, அதாவது வந்து 50வது பொன்விழா வந்து நேற்று கொண்டாடப்பட்டது நண்பர்களே. இந்த ஒரு பொன்விழாவில் தான் நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்து கொண்டு சில விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க. இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டியது 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் இந்தியா மதத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது அப்படின்றது 1971 நடைபெற்ற போரில் இது ஒரு வரலாற்று பிழை என்று வந்து உணர்த்தியது. அதன் பின்னர் பாகிஸ்தான் சமூக விரோத செயல்களின் மூலமாக இந்தியாவின் அமைதியை சீர்குலைக்கும் ஒரு முயற்சி நோக்கி வந்து ஒரு அடியெடுத்து வைக்க ஆரம்பிச்சிச்சு. அவற்றின் அடிப்படையில் பார்க்கும்போது பயங்கரவாதத்தை தூண்டி ஒரு புறம் மறைமுகமான போரில் இந்தியாவுடன் ஈடுபடும் செயலில் வந்து ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்கு. தற்போதைய சூழ்நிலை நம்ம வந்து கவனிக்க வேண்டியது, அதாவது வந்து 1971 பாகிஸ்தான் திட்டத்தை இந்தியாவின் ராணுவம் முறியடித்தது. தற்போதைக்கு இந்தியாவின் ராணுவம் இந்தியாவுடன் முயற்சி அப்படின்றது பாகிஸ்தானின் பயங்கரவாத செயல்களை பயங்கரவாத வேலைகள் எல்லாத்தையும் வந்து அடியோடு ஒட்டு மொத்தமாக அடிவேரோடு ஆணிவேரோடு புடுங்கும் ஒரு நகர்வில் வந்து இந்தியாவோட ராணுவம் தற்போதைக்கு அதிதீவிரமாக செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு. குறிப்பா இந்த ஒரு மறைமுக போரில் இந்தியா நிச்சயமாக கட்டாயமாக வெற்றி பெறும் அப்படின்றத நம்ம நேரில் பார்ப்போம். அதற்கான பயணத்தை நோக்கி இந்தியா விரைந்து சென்று கொண்டிருக்கு நண்பர்களே. அதே நேரத்தில் இதில் கூடுதலாக கவனிக்க வேண்டியது இந்த ஒரு நேரத்தில் இந்தியா ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்தித்துள்ளது. அதாவது முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் அவர்கள் உட்பட 13 பேரோட இழப்பு அப்படின்றது, அதாவது இந்த ஒரு 50வது பொன்விழாவிற்கு முன்பு இந்த ஒரு இழப்பை வந்து இந்தியா மிகப்பெரிய அளவிற்கு வந்து சந்தித்துள்ளது. இந்த ஒரு இழப்பின் காரணமாக இந்த ஒரு 50வது பொன்விழா அப்படின்றது மிக எளிமையாக கொண்டாடப்பட்டிருப்பதாக நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தெரிவித்துள்ளாங்க நண்பர்களே. அதே சமயம் குரூப் கேப்டன் வருண் சிங் அவர்களோட உடல்நிலை குறித்தும் அவர் வந்து எப்படி வந்து சிகிச்சை பெற்று வந்துகிட்டு இருக்காங்க, அவர்களோட உடல்நிலை எந்த அளவிற்கு வந்து முன்னேறி வந்துகிட்டு இருக்கு அப்படின்றது குறித்து வந்து பேசி வருவதாகவும் அவற்றை கவனித்து வருவதாகவும் அதே சமயம் அவருடைய அப்பாவிடம் வந்து தொடர்ச்சியாக பேசி வருவதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே சமயம் இதில் இன்னொரு மற்றொரு செய்தி என்ன அப்படின்றத பார்த்தோம்னா நம்மளோட முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் அவர்கள் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழப்பதற்கு முன்பு வந்து ஒரு வீடியோ பதிவு ஒன்று வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த ஒரு கடைசி வீடியோ பதிவாக பார்க்கப்படுது. அந்த ஒரு வீடியோ பதிவில் அனைவரும் நம்ம வந்து ஆயுத படையின் பெருமையின் வீரத்தை நம்ம வந்து கண்டு நிகழ வேண்டும், அதே சமயம் வந்து நம்ம அனைவரும் இணைந்து வந்து இந்த 50வது பொன்விழாவை வந்து கொண்டாட வேண்டும், குறிப்பாக ஆயுத படையின் வீர தீரத்தை கண்டு நான் வந்து பெருமிதம் கொள்கிறேன் அப்படின்றத வந்து குறிப்பிட்டு 1 நிமிட ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க நண்பர்களே. இதுதான் வந்து அவருடைய கடைசி வீடியோவாக தற்போதைக்கு அதிக அளவிற்கு வந்து பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அடுத்ததாக பாகிஸ்தான் அதிநவீன நீர்மூழ்கி கப்பலை பெறுவதற்காக தற்போதைக்கு சீனாவுடன் இணைந்து சில திட்டங்களை நோக்கி வந்து பயணம் செஞ்சு வந்துகிட்டு இருக்கு. இவற்றை பற்றி நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்ப இந்த ஒரு நேரத்தில் கவனிக்க வேண்டியது அதிக அளவிற்கு பாகிஸ்தான் நீர்மூழ்கி கப்பலை வாங்கி இணைப்பதற்கான ஒரு நகர்வை நோக்கி தான் வந்து அதிக அளவிற்கு பயணம் செஞ்சு வந்துகிட்டு இருக்கு. குறிப்பா சீனாவோட கைகோர்த்து ஏஐபி அப்படின்னு சொல்லப்படுற ஏஐபி ரகத்தை சேர்ந்த நீர்மூழ்கி கப்பல், அதாவது 8 நீர்மூழ்கி கப்பலை 2028 வந்து
படையில் இணைப்பதற்கான ஒரு நகரை நோக்கி வந்து பயணம் செஞ்சு வந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக ஏற்கனவே வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், சீனா ஒரு அதிநவீன நீர்மூழ்கி கப்பல், இதுவரைக்கும் எந்த நாடுக்குமே இந்த மாதிரி வந்து அதிநவீனமான ஒரு கப்பல் ஒன்று கட்டித்தரப்பட்டதே இல்லை. அந்த வகையில் ஒரு அதிநவீன கப்பலை வந்து கட்டி தந்துள்ளதாக தகவல் நம்ம வந்து வெளியானதை வந்து பார்த்துருப்போம். அவற்றைத் தொடர்ந்து 2028 ஆண்டுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட $3 பில்லியன் மதிப்பில் வந்து டீசல் நீர்மூழ்கி கப்பலை வந்து வாங்குவதற்கான ஒரு திட்டம் அப்படின்றது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அவற்றின் அடிப்படையில் நம்ம வந்து பார்க்கும்போது வூகான் கப்பல் கட்டுமான தளத்தில் தற்போதைக்கு வந்து 4 கப்பல் வந்து கட்டுமான பணி அப்படிங்கிறது நடைபெற்று வருவதாக காணப்படுகிறது. கிட்டத்தட்ட வந்து பணி அப்படிங்கிறது நிறைவடைந்ததாக காணப்படுது. இப்போ இவற்றைத் தொடர்ந்து தற்போதைக்கு கராச்சியில் வந்து பார்க்கும்போது 3 நீர்மூழ்கி கப்பல் வந்து கட்டப்பட்டு வரும் ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருப்பதாக காணப்படுகிறது. நண்பர்களே, இவற்றின் அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது பாகிஸ்தான் அதிக அளவிற்கு நீர்மூழ்கி கப்பலை வந்து பெற விரும்புவதாகவும் அவற்றை எல்லாமே வந்து சீனாவிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கான நகர்வை நோக்கி வந்து தீவிரமாக பயணம் செஞ்சு வந்துகிட்டு நண்பர்களே. கடைசியாக அமெரிக்காவில் பெரிய அளவிற்கு வந்து சூறாவளி சுழற்றி அடித்து வருவதாக காணப்படுது நண்பர்களே. இவற்றை மட்டும் பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் நண்பர்களே. அதாவது வந்து அமெரிக்காவில் வரலாறு காணாத அளவிற்கு பருவநிலை மாற்றத்தின் காரணமாக சூறாவளி சுழற்றி அடித்து கொண்டு பல்வேறு மாகாணங்களை சேதப்படுத்தி அமெரிக்காவின் பல்வேறு நகரங்களை வந்து புரட்டி போட்டு விதமாக தான் வந்து இந்த சூறாவளி வந்து சுற்றி திரிந்து வருவதாக காணப்படுது நண்பர்களே. அவற்றின் அடிப்படையில் நம்ம வந்து பார்த்தோம்னா கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை அருகே வந்து பெரிய அளவிற்கு சூறாவளி காற்று வீசியதாகவும் சுழல் காற்று ஏற்பட்டதாக வந்து தெரிய வந்திருக்கு. அவற்றின் அடிப்படையில் கிட்டத்தட்ட வந்து 6 மாகாணங்கள் பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கு. என்னென்ன மாகாணம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கெண்டச்சி, இல்லினாய்ஸ், டெனிசி, ஆர்கன்சஸ், மிசூரி, மிசிசிப்பி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு 6 மாகாணம் தான் வந்து பெரிய அளவிற்கு சூறாவளி சுழற்றி போட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கு நண்பர்களே. பல்வேறு இடங்களில் மிகப்பெரிய அளவிற்கு வந்து சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. மணிக்கு 631 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து சூறாவளி காற்று சுழற்றி அடிப்பதாக தெரிய வந்திருக்கு. குறிப்பாக கடந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பித்த சூறாவளி சனிக்கிழமைக்கும் பெரிய அளவிற்கு கிட்டத்தட்ட வந்து 31 தடவை வந்து சூறாவளி காற்று சுழற்றி அடித்தது தெரிய வந்திருக்கு. பெரிய அளவிற்கு இதனால் வந்து பாதிப்புகளை சந்திக்கக்கூடியது அப்படின்ற மாதிரி வந்து காணப்படுது நண்பர்களே. அதே சமயம் மற்றொரு புறம் இதில் கூடுதலாக கவனிக்க வேண்டியது இவற்றின் காரணமாக பல்வேறு இடங்களில் வந்து கட்டுமான பணிகள் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. அதே சமயம் வந்து கட்டிடங்கள்லாம் இடிபாடு ஏற்பட்டு விடுவதாக தெரிய வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மக்கள் இதனால் வந்து பாதிப்பை சந்திச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 84 பேர் உயிர்ந்திருப்பதாகவும் 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இதை இவற்றின் காரணமாக உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு. இதில் கவனிக்க வேண்டிய மற்றொரு செய்தி என்ன அப்படின்றத பார்த்தோம்னா இல்லினாய்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு மாகாணம் மட்டும் வந்து பெரிய அளவிற்கு வந்து பாதிப்பை சந்திச்சு வருவதாக கூறப்படுது. அவசர பிரகடன வந்து அங்கே வந்து செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக அங்கே வந்து பல்வேறு உதவிகளை செய்வதற்கு அதிபர் ஜோ பைடன் முக்கியமான வாக்குறுதிகளும் சிலவற்றை வந்து அறிவிச்சிருக்காங்க அவசர உதவிகள் செய்வதற்காக. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோவின் முடிவில் நான் உங்கள்கிட்ட கேட்க நினைச்ச கேள்வி, பாகிஸ்தான் சீனாவுடன் கைகோர்த்து கொண்டு என்ன மாதிரி செயலில் ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். சீனா ஒரு புறம் நேரடி மோதலில் ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்கு, இன்னொரு புறம் பாகிஸ்தான் மறைமுக போரில் ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக மறைமுக போரில் கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம வந்து வென்றுருவோம். பாகிஸ்தான் அதிக அளவிற்கு சில வேடைகளை பார்த்து வந்துகிட்டு இருக்க நேரத்தில் என்னதான் இருந்தாலும் சீனாவுடன் கைகோர்த்து கொண்டு பாகிஸ்தான் செயல்படும் பட்சத்தில் கடைசியாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் பாகிஸ்தான் வந்து சீனாவை நம்புவதனால வந்து என்ன மாதிரியான பிரச்சனையை கடைசியில் சந்திக்க நேரிடும் அப்படின்னு மாதிரி உங்களுக்கு என்ன தோணுது? குறிப்பாக நம்மளோட அதிக அளவிற்கு வந்து பிரச்சனை பண்ண நேரத்தில் எந்த அளவிற்கு நம்ம கிட்ட அடி வாங்கும் அப்படின்னு மாதிரி உங்களுக்கு தோணுது? உங்களோட ஒப்பீனியன் உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இது போன்ற ஏதாவது டாபிக் நான் பேசணும் நினைச்சா அதையும் கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க, கட்டாயம் நான் பேசுறேன். மெயினா வீடியோ பாத்துக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பனா தான் தினமும் பேச ஒரு வீடியோ உங்க நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, நாளைக்கு ஒரு புது வீடியோ வந்து மீட் பண்றேன். அடுத்து ஒன் ஆஃப் இன்ஃபர்மேட்டிவ் பாய், ஸ்டே சேஃப், ஜெய் ஹிந்த்.